போட்டி சந்தையில் உள்ள நிறுவனங்கள் விலையை ஏற்போனாக இருப்பதற்குரிய காரணங்கள் இதைப்படி தான் பார்க்க போறோம். விளங்கியிருக்கா பிள்ளைகள்? அப்ப இதுக்குரிய காரணம் பிள்ளைகள் நிறைய காரணம் இல்ல, மூன்றே மூன்று காரணம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். என்னண்டு மூன்று காரணம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன் இந்த நிறுவனம் விலையை ஏற்று செயற்படுது, இவரா தீர்மானிச்சு ஒரு விலையில விற்க முடியாதா என்று கேட்டால், முதலாவது காரணம் இங்கே இருக்கிற சந்தைகள், அதாவது இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிறுவனங்களும் உற்பத்தி செய்கிற பண்டம் எப்படி இருக்கு என்று சொல்லி சொன்னால், பூரண பதிலீட்டு தன்மை கொண்ட பண்டங்கள் உற்பத்தி செய்யப்படுது, அல்லது ஓரணத்தன்மை வாய்ந்த பண்டம் உற்பத்தி செய்யப்படுது. இப்ப உதாரணத்துக்கு ஜோசிங்கோ சவர்க்காரத்தை எடுத்து பாருங்க பாப்போம். கோம்பா சோப்பு இருக்குது, லக் சோப்பு இருக்கு, ரெண்டு விலையும் உண்டா? வேற வேற. ஏன்? கோம்பா சோப்புக்கும் லக் சோப்புக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. அப்படி நாங்கள் ரெண்டு கத்தரிக்காய் எடுத்து வச்சிருந்தமாக இருந்தால் வேறுபாடு கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல. விளங்கிருக்கா? அப்ப இங்க நிறை போட்டி சந்தையில இருக்கிற பொருட்கள் போமா இல்லையா, நிறை போட்டி நிறுவனங்கள் எல்லாம் விற்கிற பொருள் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. அதால வேற வேற விலையை அறவிட்டா நுகர்வோன் என்ன செய்ய மாட்டான்? வாங்க மாட்டான். ஆகவே முதலாவது நாங்க சொல்ற காரணம், இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் ஓரணத்தன்மை வாய்ந்த பண்டம் அல்லது பூரண பதிலீட்டு தன்மை கொண்ட பண்டங்கள் உற்பத்தி செய்யப்படுது. இரண்டாவது காரணம் பிள்ளைகள், இங்கே இருக்கிற நுகர்வோனுக்கு சந்தை பற்றிய பூரணமான அறிவு இருக்குது. ஓமா இல்லையா? இப்ப ஒரே மாதிரி பொருளா இருக்கிறபடியா வேற விலையில விற்கலாது. என்ன காரணம்? என்ன காரணம்? நுகர்வோனுக்கு சந்தை பற்றிய அறிவு இருக்கு. விளங்கியிருக்கா? அப்ப அறிவு இருக்கிறபடியா அவனை என்ன செய்யலாது? ஏமாற்ற முடியாது, பேய்காட்ட முடியாது. விளங்கியிருக்கா? அப்ப ரெண்டாவது காரணம், நுகர்வோனுக்கு சந்தை பற்றிய பூரண அறிவு இருக்கு. மூன்றாவது நாங்கள் கொடுத்துக் கொள்கின்ற காரணம் பிள்ளைகள், இங்க இருக்கிற ஒரு நிறுவனத்தின் சந்தை பங்கு மிகவும் சிறியது. என்னண்டு ஒரு நிறுவனத்தின் சந்தை பங்கு மிகவும் சிறியது. யோசிங்களா? அப்ப ஒரு கத்தரிக்காய் உற்பத்தியாளன் பெராட்டிக்கு சந்தையில மக்கள் கஷ்டப்படுவினமோ? இல்ல, மற்ற ஆள்கிட்ட வாங்கிட்டு போயிடும். மாறி யோசிங்களா? அப்ப நான் ஒருத்தன் தான் சந்தையில இருக்கிறேன் சொல்லி சொன்னால் நான் என்ன விலை வித்தாலும் வாங்கேன். ஓமா இல்லையா? நிறைய பேர் இருக்கிறபடியா ஒரு ஆள் கூட விலை சொன்னாலோ அல்லது ஒரு ஆள் சந்தைக்கு விரையிலே என்று சொல்லி சொன்னாலோ அது மக்களை என்ன செய்யாது? பாதிக்காது. அப்ப ஒரு ஆளுடைய முக்கியத்துவம் இங்க எப்படி இருக்குது? குறைவா இருக்கு. விளங்கிருக்கா? சொல்ல நீங்க சிம்பிளா யோசிங்களா? அப்ப இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு காய்ச்சல் என்று சொல்லி சொன்னா உங்களோட ஸ்கூல் அந்த கிளாஸுக்கு வைக்கிற எக்ஸாம தள்ளி வைக்குமா? அல்லது அந்த ஒரு நாள் உங்களுக்கு காய்ச்சல்ன்றதுக்காக பள்ளிக்கூடத்தை லீவ் விடுமோ? இல்ல. ஆனா நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இதே காய்ச்சல்ன்றா லீவ் விடும். இப்ப கோயிட்டுக்கு விட்ட போல விளங்கிருக்க. அப்ப இதுல இருந்து என்னத்தை விளங்கிக் கொள்ள வேணுமெண்டா, ஒரு நிறுவனத்தின் சந்த பங்கு சிறிய. ஓமா இல்லையா? அதால அந்த ஒரு நிறுவனம் விலை என்ன செய்யலாது? மாத்தி மாத்தி விற்கலாம். இந்த மூன்றும் தான் முக்கிய காரணி. எத்தனையோ தடவை செகண்ட் பார்ட்ல கேட்டாச்சு. என்னண்டு ஒரு நிறை போட்டி நிறுவனம் விலையேற்று செயற்படுவது, சாரி, விலையேற்று செயற்படுவதற்குரிய காரணம் என்ன? அல்லது ஒரு நிறை போட்டு நிறுவனம் எதிர்நோக்குகின்ற கேள்விக்கோடு முடிவிலியாக இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன? ரெண்டு கொண்டு ஓமா இல்லையா? அப்ப மூன்று காரணங்களும் தெளிவா? மூன்று காரணங்களும் தெளிவா? அப்ப இதையும் ஒரு கேள்வி கொள்ளுவோம். நிறை போட்டி சந்தைகளுக்கு முக்கியமான ஒன்று 4.5 நிறுவன சமநிலையிலையும் நிறை போட்டி சந்தை சம்பந்தமான அப்படியேதான் நாங்க பார்க்க போறோம். சோ நிறைய போட்டு சந்தை வலுவாவதான். அடுத்தடுத்த சந்தேகங்களுக்கு பண்பு மட்டும் தெரிஞ்சிருந்தாலே காணும். நிறைய போட்டு சந்தை மிக பிரதானம். என்ன காரணம் என்றா 4.5 நிறைய போட்டு சந்தை பற்றி தான் படிக்க போறோம். ஒரு நிறைய போட்டு சந்தையினுடைய சமநிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். பிள்ளைங்க இருக்கா? இதுல எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லத்தான பிள்ளைகள். சோ நான் மிச்சத்தை அடுத்த கிளாஸ் பார்த்துக்கொள்ளுவோம்.